நாட்டிலேயே அமைதி பூங்காவாக திகழும் ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளில் 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் புதிதாக 17 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்கிறது என்று கூறியுள்ளார். பல்வேறு துறைகளில் தமிழகம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். குடிமராமத்து பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு நீர்நிலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தொழில்துறையில் தமிழகம் மிகச்சிறந்த முன்னேற்றம் அடைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசும் தமிழக அரசும் இணக்கமாக செயல்படுவதால் தமிழகத்திற்கு அதிக அளவு நன்மை ஏற்படுவதாக அவர் கூறினார். காவிரி பிரச்சினைக்கு தற்போதைய ஆட்சியில்தான் தீர்வு காணப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் சாலை திட்டங்களுக்காக ஒரே கட்டமாக 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தற்போது அஇஅதிமுக ஆட்சியில் மகளிர் முன்னேற்றத்திற்காக சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினாா்.